எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து மெனு பார், அதாவது நேவிகேஷன் பார்னு சொல்லுவாங்க, மெனு பார்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நீங்க எந்த வெப்சைட் ஓபன் பண்ணாலும் மேல மெனு பார் இருக்குல்லையே, ஹோம், அபவுட்டர்ஸ், கான்டாக்டர்ஸ், இல்ல கெரியர், ஜாப், இல்லாட்டி சர்வீசஸ், அந்த மாதிரி மெனு பார் நீங்க பாத்துருப்பீங்களே. இங்க மேல வந்துட்டு கார்னர்ல ஹோம், அதுக்கப்புறம் அபவுட்டர்ஸ், அப்புறம் சர்வீசஸ், கான்டாக்டர்ஸ், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம், நேவிகேஷன் பார்னு சொல்லுவோம். ஏன்னா இது கிளிக் பண்ண நேவிகேஷன் என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது நேவிகேஷன் சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம வந்து போக போறோம். அது எப்படி நம்ம கிரியேட் பண்றது, யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், ஏ லிங்க்னு கொடுப்போம் இல்லையா. ஏ லிங்க் வந்து ஏதாவது டெக்ஸ்டோ இமேஜோ நம்ம கொடுத்து அது வந்து ஆங்கர் லிங்க், ஏ லிங்க்ல கொடுத்தோம் அப்படின்னா அது கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும்னு நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பாத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ இதுல வந்து அபவுட்டர்ஸ் கிளிக் பண்ணா அபவுட்டர்ஸ் பேஜுக்கு போகணும், சர்வீசஸ் கிளிக் பண்ணா சர்வீசஸ் பேஜுக்கு போகணும், அதே மாதிரி கான்டாக்டர்ஸ் கிளிக் பண்ணா கான்டாக்டர்ஸ் பேஜுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால இது வந்து நேவிகேஷன் பார். ஸோ இது எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ யூஸ்வலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம போறதுக்கு, அதாவது ஒரு கிளிக் ஏதாவது கிளிக் பண்ணா அப்படின்னா இன்னொரு நெக்ஸ்ட் பேஜுக்கு போறதுக்கு நமக்கு யூஸ்வலாக என்ன டேக் யூஸ் பண்ணுவோம், ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோம். ஏ ஹெச்ஆர்இஎஃப் ஈக்குவல் டு நம்ம எந்த லொக்கேஷனுக்கு போகணுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளிக் பண்ணால் கூகுள் பேஜ் போகணும்னா இங்கே வந்து கூகுளோட வெப்சைட் அட்ரஸ் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ என்னாகும், இங்க என்ன டெக்ஸ்ட் கொடுக்குமோ அதை கிளிக் பண்ணா இங்க என்ன நம்ம மென்ஷன் பண்றோமோ அதுக்கு வந்து நேவிகேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து ஹோம் கொடுக்குறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணும்போது நான் இங்க எந்த லிங்க் கொடுக்குறேனோ அந்த லிங்க்குக்கு வந்து போகும். இங்க சப்போஸ் நான் வந்து google.com கொடுத்தேன் அப்படின்னா ஹோமுங்கிறத கிளிக் பண்ணா கூகுள் பேஜுக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி நேவிகேஷன் மெனு பார் வந்து எப்படி கிரியேட் பண்றது, சிஎஸ்எஸ்ல எப்படி அதை டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ மெனு பார்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம், அபவுட்டர்ஸ், சர்வீசஸ், கான்டாக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு மெனு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாமே வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏ ஹெச்ஆர்இஎஃப் ஈக்குவல் டு அபவுட், ஏ ஹெச்ஆர்இஎஃப் ஈக்குவல் டு சர்வீசஸ், ஏ ஹெச்ஆர்இஎஃப். நீங்க இதுக்குள்ள ஏதாவது லிங்க் வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் இது வந்து கோடிங் ரன் பண்ணி காமிக்கும் போது அதுல லிங்க் நான் வந்து உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன், கான்டாக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க இது மட்டும் கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஹோம், அபவுட், சர்வீசஸ், கான்டாக்டர்ஸ். ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி மெனு பார் மாதிரியே வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண போறோம். எப்படின்னா இப்போ யூஸ்வலா நீங்க வந்து ஏ லிங்க் கொடுத்தாலே அண்டர்லைன் வரும். நான் இந்த அண்டர்லைனை எப்படி ரிமூவ் பண்ணலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. அதாவது டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டைல்ல இதற்கு வந்து கீழே வந்து அண்டர்லைன் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி இருக்கும் இல்லையா, அதாவது கேப் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் எல்லாம் விடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணி பார்த்துருக்கோம், நம்ம வந்து மார்ஜின் அண்ட் பேடிங் ஆல்ரெடி சிஎஸ்எஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா. பேடிங்னா என்ன, ஸ்பேஸ். இப்போ வந்து மார்ஜின்ல நீங்க ஏதாவது நீங்க சேஞ்சஸ் பண்ணும் போது இந்த இதுக்கு வெளியே வந்து ஸ்பேசஸ் வரும், அது மார்ஜின். இப்ப இந்த கண்டென்ட்டுக்கு உள்ள வந்து நீங்க ஸ்பேசஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க பேடிங் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த பேடிங் யூஸ் பண்ணி இந்த ஹோமுக்கு இவ்வளோ ஸ்பேஸ், அபவுட்டர்ஸ், சர்வீசஸ் எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் ஸ்பேசஸ் விடணும். ஸோ இந்த மாதிரி சில வந்து ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல பார்த்துட்டு எக்ஸாக்டா மெனு பார் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ இதோட கோடிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து டைப் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிற கோடிங், பிளஸ் வந்து என்னோட வெப்சைட்ல இந்த கோடிங் நான் அப்படியே டிஸ்பிளே பண்ணி அவுட்புட் நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் போடுறேன். அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறேன். இது எதுக்குன்னு
பாத்தீங்கன்னா நீங்க அந்த லிங்க் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல கோடிங் இருக்கும். டைரக்டா நீங்க வந்து ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி நீங்க வந்து பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பாக்கலாம். அதே மாதிரி அவுட்புட் எப்படி வருது, கரெக்டான அவுட்புட்டா இல்லையான்னு உங்களுக்கு வந்து டவுட்டா இருந்துச்சுன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட்ல அவுட்புட் நான் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த அவுட்புட் பார்த்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு நீங்க வந்து மேட்ச் பண்ணி பாத்துக்கோங்க. பிளஸ் அதுல வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன். இப்ப நிறைய பேர் வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மெட்டீரியல் இருந்தா கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அதனால டிஸ்கிரிப்ஷன்லயே நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துறேன். சோ உங்களுக்கு வந்து இப்ப எக்ஸாம்கோ இல்ல இதுக்காக ப்ரிப்பேர் பண்றப்போ நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் படிக்கிறப்பவே உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். அதனால அந்த வெப்சைட் லிங்க் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதோட கோடிங்கும் இருக்கும், அதோட பிளஸ் அதோட அவுட்புட்டும் இருக்கும். சோ அந்த அந்த லிங்க் வந்து நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இப்போ இது வந்து நான் வந்து ரன் பண்ணி காமிக்கும் போது, ஏன்னா இது வந்து ஸ்டைல் பண்றது ஒவ்வொன்றும் நம்ம கொடுத்து ரன் பண்ணி காமிச்சாதான் உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். அதனால இது வந்து உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட் இயர் நம்ம சுகா இன்ஸ்டியூட் வந்து ஒரு ஹோஸ்டிங் நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் தான் வந்து நான் வந்து ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் நான் வந்து டைப் பண்ணிகிட்ருக்கேன். அதில் தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலரெல்லாம் தெரியுது. ஸோ நீங்கள் நார்மலாக நோட் பேட் இல்லைனா வந்து ஹெச்டிஎம்எல் எடிட்டர், சப்ளைம் அந்த மாதிரி ஏதாவது எடிட்டரில் கூட நீங்கள் வந்து கோடிங் போட்டுக்கலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக எப்போவுமே ஹெச்டிஎம்எல் ஹெட் இந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாமே கொடுத்துட்டு நான் பார்த்திங்கன்னா டைட்டில் நேவிகேஷன் பார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாடி டேக்குள்ளதை நம்ம வந்து கோடிங் கொடுக்க போகிறோம். AHREF அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி, ஏஹே டேக் அதாவது ஆங்கர் டேக், ஏன்னா ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி நான் ஹோம் நான் ஆல்ரெடி நான் போர்டில் காமிச்சேன் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லிங்க் வேணாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஹோம் அபவுட்டஸ், நீங்கள் யூஸ்வலாக எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெனு தெரியும். ஸோ அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து நாலு மெனு வந்து கிரியேட் பண்ணி, நேவிகேஷன் பார்னு சொல்லுவாங்க, AHREF. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேரக்டாக ஹோஸ்டிங் டைப் பண்ணுறங்காட்டி நம்ம ஓப்பன் டேக் கொடுத்தாலே போதும் அது வந்து க்ளோஸ் டேக்கும் அதுவே வந்து க்ரியேட் ஆயிரும். நான் இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், அண்டர்லைன் பண்ணியிருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து சிஎஸ்எஸ் மூலமா ஸ்டைல் பண்ணி மெனு பார் மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏ டேக் எல்லாத்தையுமே வந்து ஒரு டிஏவிக்குள்ளே கம்பைன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டிஏவி எல்லாமே என்னோடய முன்னாடி கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சிஎஸ்எஸ் டியூட்டோரியல் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், டிஐவி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் எல்லாமே. ஸோ டிஐவி, அதுக்கப்புறம் இது டிஐவிக்கு நான் ஒரு நேம் கொடுக்கணும். அது நேம் நம்ம எப்படி கொடுப்போம், கிளாஸ் அப்படிங்கிறதுல கிளாஸில் இந்த டிஐவிக்கு ஒரு நேம் வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த நேமை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை டிஐவியை ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ அதாவது என்னென்ன ஸ்டைல்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோமோ அது எல்லாமே அண்டர் என்ஏவி அப்படிங்கிற நேமில் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டைலில் நம்ம வந்து த்ரீ டைப்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுவுமே என்னோடய சிஎஸ்எஸ் டியூட்டோரியல் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டைலில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது எல்லாமே அதில் கிளாஸஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து இன்டர்னல் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து ஹெட் டேக்குள்ளே ஸ்டைல் அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதில் தான் நம்ம வந்து எல்லா ஸ்டைலும் கொடுக்க போகிறோம். இந்த AHREF-ஆக இருக்கட்டும், இந்த டிஐவியோட இதுவாக இருக்கட்டும், எல்லாத்தோட ஸ்டைலுமே வந்து நான் இங்கே ஹெட் டேக்குள்ளே ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஸ்டைல் அப்படிங்கிற டேக்குள்ளே தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஏ அப்படிங்கிறது ஆங்கர் டேக் இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். அதனால் ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன், ஏன்னா அந்த அண்டர்லைன் இருக்கு இல்லையா, அண்டர்லைனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதனால் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு கொடுத்து, யூஸ்வலாகவே லிங்க் இந்த ஏ டேக் யூஸ் பண்ணிங்கன்னா அண்டர்லைனில் தான் அது வந்து க்ரியேட் ஆகும். அந்த அண்டர்லைன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் ஹைஃபன் டெக்கரேஷன் நன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அண்டர்லைன் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போது இது வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் எல்லாம் விட்டு நீட்டாக மெனு மாதிரியே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ஏவி இருக்குது இல்லையா, ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஏன் நான் டாட் என்ஏவி கொடுக்குறேன், ஏன்னா அது வந்து கிளாஸ் நேமில் இருக்குது. இப்போ கிளாஸ் நேமை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டாட் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணோம், டாட் என்ஏவி. இப்போ ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம அந்த டேகை கொடுத்துருக்கனால அந்த இடத்துல வந்து நான் டாட் கொடுக்கல. இப்போ பேக்ரவுண்ட் கலர் ரெட் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் க்ரியேட் ஆயிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் மேலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக பாடியில் மார்ஜின்
அதாவது பாடி அப்படிங்கிறது வெப்சைட் பேஜோட ஃபுல் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பாடி. ஸோ மார்ஜின் ஜீரோன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த சைடில் இருக்க அந்த ஒயிட் ஸ்பேஸ் எல்லாமே போயிடும். அந்த மார்ஜின் வந்து மேலே அந்த இடத்துல கரெக்டாக எந்த ஒயிட் ஸ்பேஸும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த மெனு பார் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் மார்ஜின் ஜீரோன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஃபான்ட் சைஸ் வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபான்ட் சைஸ் நான் இப்போ 20px கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து இது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபான்ட் சைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கலர் வந்து ரெட் ப்ளூ க்ரீ ரெட் அந்த மாதிரி ரெட் பிளாக் க்ரீன் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். இல்லைனா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹெக்ஸா கோடு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கோடுக்கும் இப்போ கூகுளில் போயிட்டு ஹெச்டிஎம்எல் கோடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல் கலர் கோடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒரு கோடு இருக்கும், ஹேஷ்டேக் போட்டுட்டு அந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்டர் வந்து 3px சாலிட் பிளாக்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த டிஐவி வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 3px சைஸ், அதாவது 3px அப்படிங்கிற சைஸு, அதுக்கப்புறம் சாலிட், அதில் சாலிட் அப்படின்னா லைன் சிங்கிள் லைன், அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்டர் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ பேடிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்பேஸ்க்காக. இதுவுமே மார்ஜின் அண்ட் பேடிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் வந்து ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன், அது வேணாலும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த 20px அப்படிங்கிறது டாப் அண்ட் பாட்டமோட ஸ்பேஸ், 15px அப்படிங்கிறது லெஃப்ட் ரைட்டோட வந்து ஸ்பேஸ். இப்போ இது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்திருக்கும், டாப் பாட்டம் வந்திருக்காது. அது நான் எப்படி தருதுன்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும், நான் வந்து சைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த 15px வந்து 35px கொடுக்குறேன். இப்போ இதில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டில் மட்டும்தான் வந்து ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லெஃப்ட் ரைட்டில் மட்டும்தான் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டாப் அண்ட் பாட்டமில் வரல. ஏன்னா நம்ம டிஐவிக்கு உள்ளே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து ஃப்ளோட் லெஃப்ட், அதாவது அந்த டிஐவியை விட நம்ம அந்த ஏ டேக்கில் இருக்க கண்டென்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் அப்போ ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பேடிங் வந்து கரெக்டாக வரும், அதாவது டாப் அண்ட் பாட்டம் லெஃப்ட் ரைட் எல்லாமே வந்து பேடிங் கரெக்டாக வந்திருக்கும். ஆனால் டிஐவி பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கும். இது எதனால் அப்படின்னா அந்த டிஐவியை விட இதில் இருக்க கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது ஓவர் ஃப்ளோ ஆகிருக்கு, அந்த டிஐவிக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னா டிஐவியில் நம்ம இன்னொரு கோடிங் வந்து கொடுக்கணும். இப்போ டிஐவி டேக் நேம் என்ன என்ஏவி, அப்போ கிளாஸ் நேம் சாரி கிளாஸ் நேம், இப்போ இந்த என்ஏவிக்குள்ள நம்ம என்ன கொடுக்கணும்னா ஓவர் ஃப்ளோ ஹிடன் கொடுக்கணும். அதாவது டிஐவிக்குள்ளே நம்ம ஏ டேக் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஏ டேக் இருக்கிற கண்டென்ட் வந்து இந்த டிஐவிக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஓவர் ஃப்ளோ ஆகிருக்கு அதில் விட வெளியே வந்திருக்கு. அப்போ நம்ம ஓவர் ஃப்ளோ ஹிடன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டிஐவிக்குள்ளே அந்த ஏ டேக் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து மெனு பார் க்ரியேட் ஆகிருக்கா. இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ ஆக்டிவ் அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ண போகிறோம், அதாவது கிளாஸ் நேமில். இப்போ வந்து 4 பேஜ் இருக்கு இல்லைங்களா, இப்போ எந்த பேஜ் ஓப்பன் ஆயிருக்கோ அதோட மெனு வந்து ஹைலைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமை வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஏ அப்படிங்கிற டேக் இருக்கு இல்லையா, அந்த டேக்கில் நம்ம வந்துட்டு கிளாஸ் நேம் வந்து கொடுக்க போகிறோம். ஏ டேக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ண போகிறேன், கிளாஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் யூஸ் பண்ணி ஆக்டிவ் அப்படிங்கிறதுனா ஏ டேக்ல இருக்கிறதுனால ஏ டாட் ஆக்டிவ்னு கொடுக்குறேன். ஏ அப்படிங்கிறதுனா டேக், டாட் ஆக்டிவ் அப்படிங்கிறதுனா கிளாஸ் நேம். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோட பேக்ரவுண்ட் கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், ஹோம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வந்து ஹைலைட்டாக தெரியும், பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு கொடுத்தா என்ன ஆகுனா அந்த ஹோம் மட்டும் எனக்கு வந்து ஹைலைட்டாக தெரியும். ஏன்னா என்ன, ஹோம் அதில் மட்டும்தான் நான் வந்து கிளாஸ் நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லைங்களா. ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ், இதே நீங்கள் இந்த கிளாஸ் நேம் வந்து வேறு பக்கம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ எபோட்டஸில் கொடுத்தீங்கன்னா எபோட்டஸ் வந்து ஹைலைட்டாக தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பேஜில் இருக்கோ இப்போ எபோட்டஸ் வந்து எபோட்டஸ் பேஜில் இருக்குன்னா எபோட்டஸ் ஹைலைட் பண்ணி காமிங்க, இதே கான்டாக்டர்ஸ் பேஜில் இருக்குன்னா கான்டாக்டர்ஸ் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ கிளாஸ் ஆக்டிவ் நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ அங்கே சேஞ்சாகும். அதே மாதிரி இப்போ நான் மவுஸ் மூவ் பண்ணுறேன் இல்லையா, ஸோ மவுஸ் மூவ் பண்ணுறப்ப எனக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஹெச் ஓவர், இந்த கிளாஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம்.
ஹெச்ஓவர், அதாவது கோலன் ஹெச்ஓவர்னு கொடுக்கணும். அதாவது மவுஸ் வந்து மூவ் ஆகுறப்ப எனக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அதனால ஏ அப்படிங்கிறது என்ன டேக், ஹெச்ஓவர் அப்படின்னா மவுஸ் மூவ் பண்ணுறப்போ எனக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், அதனால ஹெச்ஓவர் கொடுத்துருக்கேன். இப்போ ஹெச்ஓவர் அதாவது மவுஸ் நீங்கள் எங்கே மூவ் பண்ணுறீங்களோ அப்போ பேக்ரவுண்ட் கலர் க்ரீனில் எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ மவுஸ் நீங்கள் மூவ் பண்ணுற இடத்துல பேக்ரவுண்ட் கலர் எனக்கு க்ரீனில் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதேமாதிரி டெக்ஸ்ட் கலர் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கலர் ஒயிட்டுன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மவுஸ் மூவ் பண்ணி பாருங்கள், அந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மவுஸ் மூவ் பண்ணுற இடத்துல பேக்ரவுண்ட் கலர் க்ரீனாகவும் அதோடய டெக்ஸ்ட்டு ஒயிட் கலராகவும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுக்கு தான் ஹெச்ஓவர், மவுஸ் நீங்கள் எங்கே மூவ் பண்ணுறீங்களோ அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக. இந்த ஹோம்லேயும் வந்து ஆக்டிவாக வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹோம் வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட்டாக தெரியும். ஸோ அதே மாதிரி இதோட பார்டர் நான் ரிமூவ் பண்ணல, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக தான் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பார்டர் வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து மெனு பார் வந்து க்ரியேட் பண்ணணும். ஹோம், இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 types ஆஃப் பேஜஸ் நம்ம ஹெச்டிஎம்எல் ஆல்ரெடி பார்த்துருக்கலையே, ஒவ்வொரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி வந்து லிங்க் கொடுக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் தனித்தனியாக ஒவ்வொரு பேஜுக்கு லிங்க் கொடுத்தும் பார்த்துக்கலாம். இப்போ ஏ ஆக்டிவில் கலர் ஒயிட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஹோமோட டெக்ஸ்ட் கலர் பாருங்கள், ஒயிட்டில் கொடுத்தா அது கொஞ்சம் விசிபிள் இல்லை, ஏன்னா பேக்ரவுண்ட் எல்லோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பிளாக்கில் கொடுக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பிளாக் கலரில் மாறிச்சா. ஸோ ஹெச்ஓவர் பண்ணும்போது க்ரீன் கலர்லேயும் அதோடய டெக்ஸ்ட் ஒயிட் கலர்லேயும் மாறுது, ஹோம் அப்படிங்கிறது எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இப்போ லிங்க் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சும்மா ஜஸ்ட் நான் கூகுளோட லிங்க் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் இன்னொரு பேஜ் ஏதாவது ஹெச்டிஎம்எல்ல க்ரியேட் பண்ணியிருந்தீங்க, இப்போ எபோட்டஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு கொடுத்தீங்க, இல்லை ஹோப் டாட் ஹெச்டிஎம்எல் இருந்ததா, நீங்கள் அந்த பேஜோட லிங்க்கும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஹோமை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து கூகுள் பேஜுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த ஹெச்ஆர்இஎஃப்ல என்ன லொக்கேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்போ இந்த ஹோமை கிளிக் பண்ணால் அந்த லொக்கேஷனுக்கு அது மூவ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து மெனு பார் டிசைன் பண்ணும். இதுலேயும் வந்து நம்ம ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது, நம்ம போக கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பேடிங் டிஃப்ரென்ஸும் காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 40px கொடுத்துருக்கேன், அதாவது டாப்பும் பாட்டமும் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிறக்காக. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் பாட்டம் அது ஃபஸ்ட் கொடுக்குற வேல்யூ டாப் பாட்டம், செகண்ட் கொடுக்குற வேல்யூ லெஃப்ட் ரைட்டுக்காக அந்த பேடிங்கில் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மெனு பார் டிசைன் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த வெப்சைட்டில் சில லிங்க்ஸ் இன்னும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணல, சிலதெல்லாம் இன்னும் கோடிங் கொடுக்காம இருக்குது. நான் போக போக அதை நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட இன்னொரு 1 month ஆகும் நான் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நான் இப்போ எடுக்கிற கிளாஸஸ் எல்லாமே ஒன்றுனா அதில் அப்டேட் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுக்கு பிஃபோர் எடுக்கிற கிளாஸஸ் வந்து நான் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அதில் வந்து கோடிங் அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நான் வந்து அதில் வந்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ உங்களை எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.